சரிங்க. அன்பு மக்களிடையே எந்த அளவுக்கு சென்றிருக்கு, இந்தியா கூட்டணியோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை மிக சிறப்பான முறையில் உருவாக்கப்பட்டு நாடு முழுவதும் மக்களிடத்தில் பிரபலப்படுத்தப்பட்டு மக்களை சென்று அடைந்திருக்கிறது. தேர்தல் அறிக்கை மக்களுக்கு புது நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் தந்திருக்கிறது. இப்போ மாற்றுக் கட்சியினர் வந்து உங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்றது, நீங்கள் பிரச்சாரத்தை உங்களுடைய பிரச்சாரம் வந்து குறைந்த அளவு ஒரு நிமிஷம் அதுக்கு முந்தைய வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு கேட்டாங்க. ஸோ தேர்தல் அறிக்கை தந்திருக்கிற உற்சாகம் ப்ளஸ் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே போன்றோருடைய தேர்தல் பிரச்சாரம், குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய யாத்திரையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாடு தழுவிய எழுச்சி, இவையெல்லாம் காங்கிரஸுக்கு ஒரு புத்துணர்ச்சியை, வேகத்தை, வளர்ச்சியை தந்திருக்கிறது. அதனால் இந்தியா கூட்டணி, ஏற்கனவே 26-27 கட்சிகளை கொண்ட இந்த கூட்டணி எல்லா மாநிலங்களிலேயும் கூடுமான வரை மிக சிறப்பாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த மாநிலங்களிலே காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களிலே காங்கிரஸும், காங்கிரஸுக்கு இடங்களை தந்து பிற இடங்களிலே போட்டிடக்கூடிய மற்ற இந்தியா கூட்டணியிடக்கூடிய பிற கட்சிகள், குறிப்பாக தமிழ்நாடு என்றால் திமுக, இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலே இருக்கக்கூடிய கூட்டணியினுடைய பிரதான கட்சிகள், அவரோடு இணைந்திருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், எல்லா கட்சிகளுக்கும் ஏற்படக்கூடிய வெற்றி வாய்ப்பு, இவையெல்லாம் இந்தியா கூட்டணியை கண்டிப்பாக ஆட்சி கட்டில் அமர்த்தும், இந்தியா கூட்டணியை ஆட்சி கொண்டு வரும். மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய சூழலில் உள்ளார்கள். 10 ஆண்டுகளாக மோடி அரசு, பிஜேபி அரசு மத்தியில் இருக்கிறது. இவை நாடு தழுவிய ஒரு மாற்றம் தேவை என்கிற எண்ண ஓட்டத்தில் மக்கள் இருக்கிறார்கள். எனவே கண்டிப்பாக இந்த தேர்தலில் ஒரு மாற்றம் இந்திய அளவிலே நிகழக்கூடிய வாய்ப்பு உறுதியாக இருப்பதாகவே நம்புகிறேன். பிரதமர் அடிக்கடி இந்த மாதிரி அவர் கட்சிக்கு அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு, அது மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் மாநிலத்தை வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. அல்டிமேட்டாக முடிவு பண்ண வேண்டியது பிரதமர் எத்தனை தடவை வந்தார், எதிர்கட்சி தலைவர் எத்தனை தடவை வந்தார், எந்தெந்த தலைவர்கள் எத்தனை தடவை வந்தாங்கிறத வச்சு மக்கள் ஓட்டு போட போகிறதில்லை. அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அரசியல் சூழ்நிலைகள், மக்களுடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு, முன்னேற்றம், மாற்றம், வளர்ச்சி, பின்தங்கிய நிலை, இதை வச்சு மக்கள் தான் எஜமானர்கள்.
ஸோ அதனால் இதில் வந்து யார் எத்தனை தடவை வந்தாங்கிறது அந்த கணக்கெடுத்து மக்கள் வாக்களிக்க போவதில்லை. இப்போ திருநாவுக்கரசருக்கு சீட்டு மறுக்கப்பட்டனால தான் அதே அளவில் பிரச்சாரத்தில் ஈடுபடலை, சொந்த தொகுதியில் கூட பிரச்சாரத்தில் ஈடுபடலன்னு சொல்கிறாங்க சார். மாட்டு கட்சியினர் பேச்சு வராங்க, உங்களோட கருத்து? எனக்குரிய 470,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். இந்தியாவில் 52 பேர் வெற்றி பெற்றோம் காங்கிரஸில். 52 பேர்லேயும் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றேன். தமிழ்நாட்டில் தினமலர் போன்ற பத்திரிகையில் ஒரு கருத்து கணிப்பு நடத்தினார்கள், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த கருத்து கணிப்பில் அந்தந்த தொகுதிகளில் நல்ல பேரோடு இருக்கக்கூடிய எம்பிக்கள், அருமையாக பணியாற்றியவர்கள், நல்லா பணியாற்றியவர்கள், திருப்தியானவர்கள், அருமை, நன்கு, நன்றாக, ஓகே, இன்னொரு பக்கம் மோசம், படமோசம், இப்படி லிஸ்ட் எடுத்து எடுத்திருக்கிற தொகுதியில் இருக்கிற வேட்பாளர்களில் 60% மேலே தொகுதி மக்களாலே விரும்பப்படுற பாடக்கூடிய ஒரே வேட்பாளர் என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் விரும்பக்கூடிய இயக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் அப்படின்னு கருத்து கணிப்புகள். என்னுடைய பணிகளை நான் சிறப்பாக செய்திருக்கிறேன், அதனால சீடைகள் என்ன சந்தோஷமா இருக்க முடியும், வரமாதான் இருக்க முடியும். நன்றி, வணக்கம். அந்த ராகுல் காந்தி அவருடைய சுற்றுப்பயணத்தில் கலந்து கொண்டேன், அந்த பொது நிகழ்ச்சியில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டேன். கடலூரில் வந்து வல்லியாஜினர் ஆகிய அவர்கள் தலைவர் வந்தார், அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். சென்னையில் அலுவலகத்தில் சில அலுவலர்கள் நிகழ்ச்சியில் இருந்தது, இன்சார்ஜ் செக்ரட்டரி வந்தார், இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கேன். அரணாங்கி தொகுதி திருச்சி பார்லிமெண்ட்டில் வராது, அரணாங்கி தொகுதி ராம்நாடு பார்லிமெண்ட்டில், ராம்நாடு இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ ராமச்சந்திரன் இங்கே 10-15 நாளாக இருந்து கேண்டிடேட் வரவும் சரி தனியாகவும் சரி ஆக தொகுதியில் அவர் எம்எல்ஏங்கிற முறையில் எம்எல்ஏ பணியை அவர் செய்து கொள்கிறார். என்ன பொறுத்தவரைக்கும் முடிஞ்ச இடங்கள் சில நேரம் போகிறதுக்கு போகல. தேர்தல் ரிசல்ட் என்ன முடிவு சார்? கண்டிப்பாக நீங்கள் வந்து விளைவாக்கு அல்லது மக்களிடத்தில் முக்கியமான பிரச்சனைகள் பிரச்சனை விலைவாசி ஒட்டுப்படுத்தவில்லை, ஒட்டுப்படுத்தப்படவில்லை பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, ரெண்டாவது பிரச்சனை வந்து வேலை, இளைஞர்கள் படிச்சுட்டு பல கோடி பேர் வேலை ஆம்பிட்டு இருக்காங்க, ரெண்டாவது பிரச்சனை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் இந்த பிரச்சனை ரொம்ப விலைவாசி வருது முக்கியமான பிரச்சனை. மக்களை முடியக்கூடிய கேஸ் சிலிண்டர் ஆகட்டும், பெட்ரோல் விலையாக இருக்கட்டும், டீசல் விலையாக இருக்கட்டும், என்னென்ன விலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிற அத்தியாவசிய எண்ணங்களுடைய விலை உயர்வாக இருக்கட்டும், அது மேலே போடப்படுற ஜிஎஸ் வரி உயர்வாக இருக்கட்டும், இதெல்லாம் சாதாரண மக்களை பொதுமலை பாதிக்கக்கூடிய விஷயம். இது கடந்த காலத்தில் இல்லாத அளவிற்கு இது சொன்ன மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு உயர்ந்திருக்கிறது என்பதனுடைய பாதிப்பு தான் இந்த தேர்தல் மக்கள் மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்பதற்கு அடிப்படை காரணமாக அமையப்போகிறேன் என்று சொல்கிறேன். நன்றி, நன்றி சார்.